மதுரை செல்லூர் பகுதியில் வைகை ஆற்றங்கரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மதுரை செல்லூர் பாலத்தின் அடியில் சங்க இலக்கிய வரைபடங்கள், ஓவியங்கள் அடங்கிய இரண்டு பூங்காக்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைய உள்ளது. அதனையும் எம்பி வெங்கடேசன் ஆய்வு செய்தார். இதையடுத்து மதுரை எம்பி வெங்கடேசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வைகை ஆற்றில் ரசாயனம் கலப்பது, குப்பை கொட்டுவது, கருவேல மரங்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து வருகிற செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள ஸ்மார்ட் சிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என கூறினார். இந்த ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தற்காலிக மாணவர் சேர்க்கை குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்து வருவதாகவும், நீட் தேர்வு முடிந்த பின்னர் சேர்க்கை துவங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் எம்பி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக வைகை ஆற்றினுடைய இரண்டு கரைகளிலும் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சாலை பணிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கிறோம். குறிப்பாக வருகிற 17 ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நேரடியாக கள ஆய்வு மூலம் செய்து அந்த கூட்டத்திலே முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த வைகை ஆற்றினுடைய ஓரத்திலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சாலையை தொடர்ந்து இரண்டு இடங்களில் வந்து பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது.